நம்ம வைரமுத்துக்கு கொஞ்சம் ஸ்பெஷலா கொடுத்தனோ இன்னைக்கு பூஜை எல்லாம் முடிச்சிட்டு இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷலா ஆட் பண்ணலாம் தான் வந்தேன். அந்த நேத்து காலங்கத்துல கொஞ்சம் பொறுமை இருக்கணும், போக்கிருத்தனம் இருக்க கூடாது. நேத்து இதுல வேற சில பேர் சொன்னாங்க, அவர் தான் கவி பேரரசு, அந்த மண்ணா கட்டி இந்த மண்ணா கட்டின்னு. அதுகளுக்கு என்னன்னு தெரியாது. கத்துங்க கத்துங்க, இதான் கத்து 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 என்னையே ஒண்ணுல. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து நீங்க என்ன வாழறீங்களோ அதுதான் வரும். எனக்கு பாத்தீங்கன்னா எழுச்சோடனே தேவடியா அதுதான் வரும். எங்களோட சனாதன இந்து தர்மத்தை யாராவது ஏதாவது சொன்னாலும், இந்த மாதிரி அறிவில்லாத நாகரிகம் ஏதாவது சொன்னாலும் சும்மா இருக்கிறது வந்து எங்களால முடியாது. இந்த நாட்டை விட்டே ஓடி போய் தமிழ்ங்கிறது நம்ம மொழி இல்லையா? மதம் இவன் பாடிய துதியை கவனித்தீரா? தமிழ்ங்கிறது நம்ம மொழி இல்லையா? மதம் கும்பலே கூடி இருக்கு பேசுறதுக்கு. அவங்க எல்லாருக்குமே ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன், ஒரு சான்ஸ் கொடுக்கிறேன். இந்த ஜந்துக்களை பூரா கசக்கினவ இந்த சண்டாளன ஒரு தடவை புறம்போக்கு. நேற்று 2:30 எனக்கு சரியா இருந்து வீடியோ பண்ணலன்னு. நேற்று 2:30 எனக்கு சரியா இருந்து வீடியோ பண்ணலன்னு. அவனா நீ? அப்ப ஒரு நல்ல பண்ண பாத்து கட்டி வைக்கிறான். இது என்னோட ரவுண்ட் 2. வைரமுத்து ரவுண்ட் 2 போட்டுருக்கேன். நேத்து நைட் 2:30 தான் ரவுண்ட் 1 முடிஞ்சது. ரெண்டு பேரா மாமி? இவ்வளவு நாளா இது தெரியாம போச்சு. சரியா, அந்த பிள்ளை லைட்டா இடுப்பு பிடிச்சிக்கலாம்க்காக உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சு குத்திப்பே. மன்னிப்பு வேற கேக்குறேன், என்னடா மன்னிப்பு? பொண்ண பக்கத்துனா பொறுக்கிய பத்தி விட்டுருக்க. தூங்க போனா தூங்க முடியாம கொசு புடுங்கிட ரே பண்ணுவேன். அதையும் மீறி நீயும் தூங்க போனா பவர் ஸ்டார் கனவில் வந்து டான்ஸ் ஆட ப்ரே பண்ணுவேன். எல்லா சாமியும் நல்லா ப்ரே பண்ணுவேன்.